ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பெண்கள் மாதிரி பிரஸ்ட் இருக்கிறத பார்த்துருப்போம். அவங்க வந்து ரொம்ப இதை பற்றி ஃபியர் ஆகி இது வந்து கேன்சராக இருக்குமோ, இது வந்து வேறு ஏதாச்சும் வியாதிகளாக இருக்குமோ, எப்படி ஒரு சோஷியலாக நம்ம வந்து வாழ்கிறது, பப்ளிக் பிளேஸில் ட்ரெஸ் எப்படி ரிமூவ் பண்ணி, ஒரு ஸ்விம்மிங் போக மாட்டாங்க, ஒரு ஜிம்முக்கு போக மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக நிறைய அடலசன் பசங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. இது வந்து முழுக்க முழுக்க கைனகோமாசியாங்கிறது. இதனுடைய காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டால், எதனால் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால், இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுலேருந்து ரொம்ப பயம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக விதின் ஒரு 1 வீக்கில் வந்து இதில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக முடியும். அதனுடைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து ஆண்களுக்கு ஃபேட் வந்து நிறைய பேருக்கு பிரஸ்ட் வந்து ஃபீமேல் பிரஸ்ட் மாதிரி இருக்கும். அதை நம்ம எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1 வந்து ஆர்டினரி ஃபேட் டெபாசிட்டாக இருக்கும், ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிற மாதிரி பிரஸ்ட்லேயும் வந்து ஆண்களுக்கு ஃபேட் டெபாசிட் ஆகும். அப்போ வந்து தொப்பை, கை பகுதிகள், தொடை பகுதிகள் எல்லாமே ஃபேட் இருக்கிற மாதிரி பிரஸ்ட்டும் வந்து பெருசாக தெரியும். இது வந்து நார்மல் ஃபேட் அவங்களோட இருக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து இந்த ஃபேட்டுக்குள்ளார பெண்களுக்கு இருக்கிற பால் சுரப்பி கிளாண்ட் வந்து ஆண்களுக்கும் இருக்கும். அந்த கிளாண்ட் வந்து பெருசாகி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து கிளாண்ட் வந்து பெருசாகிறதுனால ஒரு கைனகோமாசியா வந்து வரலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது சூடோகைனகோமாசியா அண்ட் கைனகோமாசியா. அப்படின்னா என்னென்னா, வெறும் ஃபேட் தானா இல்லை உள்ள பிரஸ்ட் இஷ்யூவும் இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் மெயினாக வந்து எல்லாருமே அவங்கவுங்க பால்பேட் பண்ணி விரலில் வந்து அமுத்தி பார்த்தாலே வந்து ஒரு முழுக்க கொழுப்புகள் தான் இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகும். இதே இது கிளாண்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டாக உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் எப்போவுமே ஒரு டாக்டரை பார்த்து இது வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதில் மெயினாக ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, வந்து கைனகோமாசியாவில் வந்து மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படுறது தான் கைனகோமாசியாங்கிறது. இதில் வந்து பெண்களுக்கு உற்பத்தி ஆகிற எஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் வந்து எல்லா ஆண்களுக்குமே உற்பத்தி ஆகும். அது ஒரு வயசுக்கு வர்ற பசங்களை ஒரு 10 to 11 years ஆகும்போதே அந்த ஹார்மோன்ஸ் வந்து லிபரேட் ஆகிரும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரோனும் லிபரேட் ஆகும். யூஸ்வலாக வந்து ஃபிசியலாஜிக்கலாகவே நேச்சுரலாக எஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் முன்னாடியே சுரக்க ஆரம்பிச்சிடும். டெஸ்டோஸ்டிரோன் கொஞ்சம் நாளடைவில் தான் சுரக்க ஆரம்பிக்கும், டெஸ்டிஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும் பொழுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த எஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாகி நாளடைவில் அது கம்மியாகிட்டே வரும், டெஸ்டோஸ்டிரோன் நாளடைவில் அதிகமாகிட்டே வரும். இந்த ஹார்மோன் வந்து ஹார்மோனியஸாக சேஞ்ச் ஆகாமல் ஒரு இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது தான் நிறைய குழந்தைகளுக்கு, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், ஒரு 8th, 9th, 10th அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏர்லி காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேல் பிரஸ்ட் வந்து பெருசாகிட்டு ஒரு இந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம எல்லா வகையான ரீசன்ஸையுமே பார்த்தோம்னா இந்த எஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் தான் இதில் இருக்கிற மெயின் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் கைனகோமாசியா பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி அடலசன் பியூபர்டல் கைனகோமாசியான்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து எஸ்ட்ரஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது நாளடையில் கம்மியாகாமல் அதே சூழ்நிலையில் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்தது நம்மளுடைய லேட், அதாவது ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு வர்ற கைனகோமாசியா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரோன் வந்து ஒரு 50 இயர்ஸுக்கு மேலே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எஸ்ட்ரஜன் மட்டும் இருக்கும். அப்போ வந்து நிறைய வயதானவங்களுக்கு ஒரு பிரஸ்ட் வந்து தொங்கின மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது நாளடைவில் ஆட்டோமேட்டிக்காகவே அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஹைப்போகோனாடிசம். அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து நம்ம எங்கே சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வெதருக்குள்ள தான் வந்து டெஸ்டோஸ்டிரோன் சுரக்குது. ஸோ இந்த வெதர் வந்து சில குழந்தைகளுக்கு அண்டர் டெவலப்டாக இருந்ததுன்னா அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக தான் சுரக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் பிரஸ்ட் வந்து இஸ்ட்ரஜனோட அதிகமான எஃபெக்ட்னால பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வெதர் எப்படி இருக்குது, நார்மல் சைஸில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக மருத்துவர் பரிசோதனை செஞ்சு பார்ப்பாருங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளை எடுக்கிற ட்ரக்ஸ், நிறைய மெடிசன்ஸ் வந்து கைனகோமாசியா ஏற்படும். அதாவது ஸ்பைரனோ, லாக்டோன், இஸ்ட்ரஜன் ரிசெப்டர்ஸ், நிறைய பேர் ஜிம்முக்கு போய் ஹார்மோன்ஸ் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ஜிஎன்ஆர்ஹெச் அகோனிஸ்ட்னு சொல்லுவோம், ஆன்டி இஸ்ட்ரஜன், பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரக்ஸ் வந்து கைனகோமாசியா ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே, அதனால தான் மெடிசன்ஸ்னாலே எப்போவுமே ஒரு டாக்டரோட பரிந்துரையில் பேரில் எடுத்துக்கணும்னு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அந்த ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னாலும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை வந்து நிறுத்தி இதுலேருந்து விடுபட முடியும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன் ஃபார் கைனகோமாசியா வந்து ஆல்கஹால்.
ஆல்கஹாலில் வந்து மெயினாக இந்த ஆல்கஹால் டைஜஷன் ஆகும்போது லிவர்லேருந்து சுரக்கக்கூடிய இஸ்ட்ரஜன் டைஜஷன் வந்து கம்மியாயிரும். அதனால் இஸ்ட்ரஜன் வந்து ரொம்ப அதிகமாக பிளட்டில் சுற்றிட்டு இருக்கும். அது டைரெக்டாக பிரஸ்ட்லையும் ஆக்ட் ஆகி கைனகோமாசியா வரும். ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அண்ட் சிரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு மெயினாக பிரஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக என்லார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அதர் ரேர் ரொம்ப ரேரான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக நிறைய குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரீசன் வந்து மதர்லேருந்து வந்த அந்த ஹார்மோன்ஸ், நம்ம ப்ரெக்னென்சி அப்போது மதரோட ஹார்மோன்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆக்ட் ஆகி கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து சில வாரங்கள்லேயே இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருங்க. ரொம்ப ரேரஸ்ட்டு ஆனால் காமனஸ்டான விஷயம் ஃபார் மேல் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ஏதாவது அடிபட்டிருக்கும், ஏதாவது பால் இன்ஜுரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஆகி உள்ளே வந்து பிளட் கிளாட் மாதிரி கலெக்ட் ஆகி அப்போ அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஒரு டியூமர் மாதிரி காட்டலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரேரான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இது ரொம்ப ரேரான விஷயம், இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் பதிவுபடுத்தணும். கைனகோமேசியாவில் டெஸ்டிகுலர் எக்ஸாமினேஷன் பண்ணும்பொழுது டெஸ்டிஸில் ஏதாவது டியூமர்ஸ் இருந்ததுன்னா, அதாவது எஸ்ட்ரஜன் செக்ரேட்டிங் டியூமர்ஸ் வந்து லைக் ஜெர்ம் செல் டியூமர்ஸ் வந்து லேடிக் செல் டியூமர்ஸ் அந்த மாதிரி நிறைய டியூமர்ஸ் இருக்குது, அந்த டியூமர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வரலாம். அதனால தான் எல்லாமே டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கைனகோமேசியா இருந்தால் டெஸ்டிஸ் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறதுங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை பல்வேறு காரணங்கள் வந்து கைனகோமேசியாவுக்கு இருக்குது. கண்டிப்பாக கைனகோமேசியா இஸ் 100% க்யூரபிள் திங். இது நம்ம இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு டிப்ரெஷன் நம்மளுக்கு நாமே பயம் ஏற்படுத்தி கொண்டு டிப்ரெஷன் ஆகி நம்மளே உட்காராமல் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் எடுத்து பார்ப்பாங்க. ஈஸியாக இதில் வந்து ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலியமாகவே க்யூர் பண்ண முடியும். சில பேர்த்துக்கு சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். சர்ஜரினாலும் இது ஒரு மேஜர் சர்ஜரியாக இருக்காது, ஒரு மினிமல் இன்வெசிவ் சர்ஜரி மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மூலியமாக போய் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற பிரஸ்ட் டிஷ்யூ எல்லாமே சக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். லேசர் தெரப்பீஸ் இருக்குது, லைப்போசக்ஷன் தெரப்பீஸ் இருக்குது. நம்ம அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன தழுவும் கூட இல்லாத அளவுக்கு அந்த சர்ஜரி வந்து மிக சுலபமாக ஃபாஸ்ட்டாக அது ரிக்கவரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை நம்ம இருந்து அதை விடுபட்டுருக்கலாம். ஸோ மேல் பிரெஸ்ட் கைனகோமேசியா இட்ஸ் நாட் அட் ஆல் எம்பாரசிங் டிசீஸ். அதை பற்றி ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்படுத்திக்கணும். பெஸ்ட்டு டாக்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி அது இதுலேருந்து ஈஸியாக நம்ம விடுபடலாம். இந்த வீடியோ பதிவு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு அது என்ன எங்கே கன்சல்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன். டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.